வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள. என்னடா எப்பவும் குரல் மட்டும்தான் கேட்குமே, இன்றைக்கி ஆளே வந்திருக்கானே தானே பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம், இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். போன வாரம் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தருடைய கதை நான் போட்டிருந்தேன், சமுத்திரகணி சார். அவரை பார்க்க 10 வருட தேடல் போராட்டம்ங்கிற ஒரு தலைப்பில் அந்த கதை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில. அந்த கதையோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேட்காதவங்க அந்த கதையை கேட்டுட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா தான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அவரோட கதையை நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமே எனக்குள்ள ஒரு யோசனை, சமுத்திரகணி சார் இந்த கதை எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்னு. சென்னையில் எனக்கு தெரிஞ்ச சினிமா வட்டார ஒரு நண்பரை பிடிச்சி கேட்டேன். ஒருத்தர் கதை அனுப்பியிருக்காருன்னு அவரை பற்றின டீட்டெயில் சொல்லி இந்த கதையை சமுத்திரகணி சார் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இன்னொன்று அந்த கதையை அவர் கேட்டால் சுரேஷ் சார் ஒருவேளை அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்கலாம். இன்னொன்று நம்ம கதையை ஒரு செலிபிரிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கும். அதே மாதிரி எனக்கு அவர் நம்பர் ஷேர் பண்ணியிருந்தாரு, நான் சமுத்திரகணி சாருக்கு கால் பண்ணியிருந்தேன். நான் கால் பண்ணும்போது சீரியஸாக மேனேஜர் இல்லை வேற யாராவது எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் கால் பண்ணேன். ஆனால் நான் கால் பண்ண உடனே ஹலோன்னு சமுத்திரகணி சார் குரலை கேட்டோன்னு படபடன்னு ஆயிடுச்சு. எனக்கு பேச்சே வரல. அந்த ஆடியோ நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் கேளுங்க. ஏன்னா ரெண்டாவதாக ஒரு ஆடியோ இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்காக நான் கால் பண்ணேன். ஏன்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் ஒரு ஆடியோ போட்டிருக்கேங்க சார் அப்படிங்கிறதுக்காக முதல்ல கால் பண்ணி நான் சொன்னேன். லிங்க் அனுப்பிச்சுடுங்க, நான் கேட்டுட்டு திரும்ப லைனுக்கு வரேன் அப்படின்னாங்க. வீடியோ பார்த்து முடித்த உடனே சமுத்திரகணி சார் லைனுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறதுக்காக கால் பண்ண அந்த ஆடியோவை போடுறேன், அதை கேளுங்க. ஏன்னா ரெண்டாவதாக அவங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அண்ட் ஹைலைட்டே அங்கே தான் அடங்கியிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ கேளுங்க. ஹலோ சொல்லுங்கள். ஆ சார், குட் ஈவினிங் சார். என்னோட பேர் அஜேஷ், நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள். ஆ சார், எனக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஸோ அது எப்படின்னா ஒரு ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரிஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி என்னோட சேனலில் போட்டுட்ருக்கேன். எனக்கு ரீசெண்டாக வந்து ஒருத்தர் ஸ்டோரி அனுப்பியிருந்தாரு. அது என்னன்னா, எப்படியாவது லைஃப்பில் சாவதுக்குள்ளே சமுத்திரகணி சாரை வந்து பார்த்துடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னோட சேனலுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பியிருந்தாரு. அவர் பேசும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துச்சு எனக்கு. என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது பிரதர். ஏன் என்னன்னு தெரியல, லைஃப்பில் ஒரு வாட்டியாக சமுத்திரகணியாக அவர் அவரை வந்து பார்க்கணும் இல்லைனா பேசணும். என் பேரை அவர் சொன்னால் கூட எனக்கு அது அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. ஆனால் இதுவும் இல்லாமல் உங்கள் பேரை சொல்லி அவர் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, நிறைய பணத்தை இழந்திருக்காரு. சமுத்திரகணி சாரை வந்து நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்க, நான் கேட்டுறேன். சரிங்க, நான் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் இருக்கேன். சரிங்க சார், நான் நாளைக்கு நைட்டு வருவேன். நான் நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஏன்னா நான் 7, 8, 9 மூணு நாள் அங்கே தான் ஷூட்டு. சரிங்க சார், எங்க இருக்கேன்னு நான் சொல்றேன். நான் இப்ப அனுப்பிருக்கேன் சார் உங்களுக்கு லிங்க் அனுப்பிருக்கேன். என்னோட பேர் அஜீஷ். அஜீஷ் கொஞ்சம் கேட்டு பாருங்க. அஜீஷ், ஓகே சார், தேங்க் யூ, பை. சமுத்திரகணி சார் எவ்வளவு சூப்பரா பேசினாரு பாத்தீங்களா. நான் கூட நினைச்சேன் இவங்கலாம் பேசுவாங்களா, நம்ம சேனலை பத்தி நம்ம சொன்னோம்னா இவங்கலாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். ஆனா ரொம்ப தன்மையா ரொம்ப சூப்பரா பேசினாங்க. லிங்க் அனுப்புங்க நான் பாக்குறேன்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி நம்மளோட லிங்கை பாக்குறாங்க, நம்ம குரலை கேட்குறாங்க போது அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போது. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணாங்க, நம்மளோட சேனல் நம்மளோட ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பாங்களே எனக்கு ஒரு யோசனையா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பிஸி ஷெடியூல், அவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ வேலை இருக்கும். அதுக்கு அப்பாற்பட்டு நம்மளோட ஸ்டோரி அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு சாரே எனக்கு கால் பண்ணாரு. என் ஃபோனுக்கு சமுத்திரகணி சாரோடைய இன்கமிங் காலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நான் அட்டன் பண்ணி பேசுறேன், நிறைய விஷயம் சொல்றாங்க. அப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது இடையில வந்து செகண்ட் காலா சுரேஷ் அண்ணா லைனுக்கு வந்தாங்க. அவங்க யூஸ்வலாக யூடியூப்பை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக கால் பண்ணாங்க. நான் சமுத்திரகணி சார்கிட்ட பேசின விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க கால் பண்ணும்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் கான்ஃபரன்ஸ் போடலான் இருக்கேன், நான் சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு. கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அவர்கிட்ட அட்டன் பண்ணி பேசணுன்னு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வரல. அந்த டென்ஷனில் என்னால் எதையுமே யோசிக்க முடியல. இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு பேச்சு தான். அவர் ஸ்டோரியை கேட்டுட்டு நார்மலாக பேசினாங்க. நான் சமுத்திரகணி சார் லைனில் இருக்காங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. சமுத்திரகணி சார் அந்த ஆடியோவை கேட்டுட்டு சுரேஷ் அண்ணாவை பார்க்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. இதுல இன்னொரு என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, சமுத்திரகணி சாருக்கு 3 நாள் திருச்சியில ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என் நேரமா அவங்க நேரமானு தெரியல. நான் ஸ்டோரி போட்டு அன்னைக்கு அப்ப கேட்கும் போதே சொல்லியிருந்தாங்க, திருச்சியில 3 நாள் ஷூட்டிங், நீங்க சுரேஷை கூட்டிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது அதுக்கு மேல டபுள் சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா போன்ல பேசுறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். திருச்சி வரேன், நீங்கள் திருச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னது அது டபுள் சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நானும் சுரேஷனாவும் சமுத்திரகணி சாரை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். சுரேஷனாவும் ஒரு இடத்துல நான் நிற்க சொல்லியிருக்கேன், அவரை பார்க்க இப்போ நான் போகிறேன். நானும் சமுத்திரகணி சார் சுரேஷனா 3 பேர் என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. சொல்லுங்க.
நான் கேட்டேன், பாவம் யாரோ ஒரு இன்னசென்டா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னசென்டா இருக்கலாம், பட் இவ்வளவு இன்னசென்டா இருக்க கூடாது. அவர் நம்பர் அனுப்பிச்சு வைங்க, நான் பேசுறேன். ஓகே சார், ஓகே சார். சார் ஆயுஷ் நூறு சார் அவரே கால் பண்றாரு சார், கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா சார்? கொடுங்க கொடுங்க. அண்ணா பிரதர், அண்ணா கேட்டீங்களா? வேற லெவல் பிரதர், நேர்ல இருந்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்துருவேன். அதே அண்ணா, அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன ப்ரோ? அப்படியே லைன்ல சமுத்திரகனி சார் இருக்காருங்கண்ண, ஹலோ சொல்லுங்கண்ண. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஹலோ சொல்லுங்கண்ண. ஹலோ, வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க அண்ணா? நான் தான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சுரேஷ்? எவ்வளவு நல்லா இருங்க. நான் உங்க இதெல்லாம் கேட்டேன், நான் ரெண்டு நாள்ல வருவேன் திருச்சிக்கு, நான் உங்களை சந்திக்கிறேன். அழகிற்கோயில் பேசி அவரை கூல் பண்ணிட்டு வாங்க நம்பர். சரிங்க சார், ஓகேங்க சார். ஓகே சுரேஷ், கூலா இருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, சீக்கிரமா மீட் பண்ணுவோம். அஜித் பேசுங்க, நான் அப்புறமா அஜித் பேசுறேன். பாய் சார், பாய் சார். எனக்கு சுரேஷனா பேசினது நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த அளவுக்கு எமோஷனலா இருப்பாங்கன்னு நான் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க கிடையாது. இப்ப நம்ம சுரேஷனாவே கூப்பிடுவோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இவங்க தான் நம்ம சுரேஷனா. அந்த ஸ்டோரிக்கு சொந்தக்காரரு. 10 வருட தேடல் போராட்டத்துக்கு அப்புறம் நானும் இவரும் இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா, சமுத்திரக்கணி சார பார்க்க. நான் பேசின நேரம் சமுத்திரக்கணி சார் திருச்சிக்கு வர நேரமும் ரொம்ப ஒற்றுமையா இருந்துச்சு. அண்ணனுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ சமுத்திரக்கணி சாரை பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம். லொகேஷன் சென்ட் பண்ணிருக்காங்க, நம்ம அந்த லொகேஷனுக்கு போவோம். 10 வருஷ தேடல், ஏன்னா எப்பயுமே ஒரு ஆரம்பம்னு இருந்தா முடிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அண்ணனோட 10 வருட தேடலுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு இருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம். ஒருவேளை நம்ம அவர் சந்திச்சோம்னா நீங்க கூட வாங்க. என்னன்னா, அது மாதிரி எமோஷனலான ஒரு பாண்டிங்ல இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட பர்சனலா கனெக்ட் ஆயிருப்போம். நம்ம பண்ண ஏதோ செயல்கள், கண்டிப்பா சார், கண்டிப்பா கடந்து வந்த பாதை, இல்லைன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்களோட பர்சனலா கனெக்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா சார். அதனால அவங்க வேற மாதிரி ஒரு எமோஷன்ல இருப்பாங்க. கரெக்டுங்க சார், கரெக்ட். அதனால 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன். சரிங்க சார். அதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு டைம் சொல்றேன், லொகேஷனுக்கே கூட கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். பிரேக் டைம்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசுவோம். எளிமையான ஒரு சில காரணங்களால எங்களால கேரவான் குள்ள வீடியோ எடுக்க முடியல. அரை மணி நேரம் எங்க கூட ரொம்ப ஜாலியா சார் பேசிட்டு இருந்தாங்க. சாரை பார்த்த சந்தோஷத்துல சுரேஷ் அண்ணாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. கண் கலங்கி உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நடிகர்கள்லாம் கெத்தாக இருப்பாங்க, யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிற விதமாக சார் எங்களை ரொம்ப தன்மையாக மரியாதையாக நடத்தினாங்க. சார்கிட்ட ஒரு தன்மையான பேச்சும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி எங்களுக்குள்ள ஒரு உணர்வு.
எல்லாரும் மதியானம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஷூட்டிங் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுரேஷன் முகத்தில் நான் அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை நான் அப்போ உணர்ந்தேன். ஒரு வழியாக 10 வருட போராட்டத்துக்கு பிறகு சுரேஷனா தன்னுடைய ஆசையான சமுத்திரகணி சாரை சந்திச்சிட்டாங்க. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான்